ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய மரணம் தற்கொலை அப்படின்னு சொல்கிறான். இது தற்கொலையா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்குது நம்மளுடைய விஷயத்தை. இந்த டிஐஜி விஜயகுமார் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, கடலூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்களையும் ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஏன் இந்த கடலூர் காஞ்சிபுரம்லாம் சொல்கிறோன்னா, அந்த மாவட்டங்களெல்லாம் அவர் வேலை பார்த்துருக்கார். அவர் பார்த்த வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான வேலைகள் கிடையாது. இன்றைக்கி அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பாஜகவினுடைய தலைவராகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் இருந்த அண்ணாமலை வாட் இஸ் த ட்ரிகர் ஃபேக்டர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. விஜயகுமார் ஐபிஎஸ் என்னையோட சீனியர் ஆஃபீஸர், அவர் தற்கொலை பண்ணுறார் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் ஐபிஎஸ்ஸில் கொடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ட்ரைனிங்கையும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி ஐபிஎஸ்ஸில் படித்து இன்றைக்கி டிஐஜியாக கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷனில் கோவை சரக டிஐஜியாக போஸ்டிங் கிடச்ச ஐபிஎஸ் விஜயகுமார் அவர்களுடைய மரணம், அதற்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் எடுத்த கேசஸ்லாம் என்ன? சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு, அதில் அவர் விசாரணை பண்ணியிருக்கார். சென்னை அரும்பாக்கத்தில் வங்கி கொலை வழக்கு, அதுலேயும் அவர் விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கார். பவாரியா கொள்ளையர்களை பிடிப்பதில் முக்கிய பங்காற்றியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் அவருக்கு கிடச்சிருக்கு. தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற ஒரு படம், அதில் ஜான்கிட் அப்படிங்கிற அந்த அதிகாரியோட 4 டிஎஸ்பி ஆஃபீஸர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாங்க. உண்மையாக நடந்த விடயங்கள்லையும் சித்தனன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஏகப்பட்ட விடயங்களை எடுத்து தான் படமாகவே எடுத்தாங்க. அப்போது இந்த ஜான்கிட் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவுலையும் சோஷியல் மீடியாவில் அவங்க பதிவு செஞ்சுருந்த விஷயங்கள் அடிப்படையிலையும், நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஒரு ஆஃபீஸர் யார், டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய அதிகாரி யாருன்னா, இன்றைக்கி தேதிக்கு ஐபிஎஸ்ஸில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் டிஐஜியாக இன்றைக்கி இருந்த ஏன்னா இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார், விஜயகுமாரை தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு. அப்போது விஜயகுமார் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பவாரியா கேஸில் அவ்வளவு தூரம் ஒரு நெடுநாட்கள் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கொள்ளையர்களெல்லாம் பிடிக்கணும்னா மன வலிமை இல்லாமல் முடியாது இல்லையா. அப்போ அதை மையப்படுத்தி ஜான்கிட் அவர்கள் அவங்க போட்ட போஸ்டிங் வந்து நிறையா பதிவாயிட்ருக்கு ஃபேஸ்புக்கில். நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயகுமார் அவர்களுடைய ரொம்ப இலகிய மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எப்படி சொல்கிறது, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற வார்த்தையை மையமாகப்படுத்தி தான் அவருடைய ஆடியோ கூட வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் ப்ளே பண்ணுறேன். அவர் பேசின கடைசி ஆடியோன்னு நம்மக்கிட்ட இருக்குது, அந்த வீடியோவையும் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது சிவசங்கர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் படிக்கக்கூடிய அந்த இடத்துலையே பாலியல் புகார் அவர் மேலே செலுத்தப்பட்டது. இந்த சிவசங்கர் பாபா அப்படிங்கிற நபர் மேலே அவரை கைது செய்தவர், நேரடியாக போய் கைது செய்த ஆஃபீஸர் தான் இந்த மரணித்த விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள். சிவசங்கர் பாபாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரை கைது செய்வதற்கான ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் அவருடைய மன வலிமையை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தெரி படத்தில் நடிகர் விஜய் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு சீன் வந்து ஒரு அப்பா போய் அழுகக்கூடிய சீன். காவல்துறை அதிகாரிகிட்ட இன்றைய ஒரு பையன் வந்து
என்னுடைய பொண்ணை வந்து மானபங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து விசாரிக்கக்கூடிய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பான். இவர் காஞ்சிபுரத்தில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ இந்த கேஸ் ஐடி ஊழியராக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு அடிப்படையில் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு பெரிய அளவிலான முயற்சி எடுத்தவர் தான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் அவர்கள். அதையே ஒரு படமாக கூட எடுத்தார். இன்றைக்கு தேதிக்கு கடைசியாக அவர் காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையுமே காவிரி பெல்ட்டில் கூட வேலை பார்த்துருக்கார். காஞ்சிபுரத்தில் அவர் வேலை பார்த்தப்போ அவர் மக்களுக்காக செய்த விஷயங்கள் பார்க்கும்போது குறிப்பாக ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். எப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து திறந்த மனதோட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு நேர்மையான அதிகாரியாக இருப்பார். அப்போது அவர் சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இவரை எப்படி அணுகியிருப்பாங்க? அப்போது இவருடைய மரணத்துக்கு பின்னாடி அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களின் அழுத்தங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் எடுத்தவுடனே ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தேனி மாவட்டத்தில் ஒரு முக்குளத்தோர் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து வெளியில் வராரு. அந்த ஊரில் அரண்மனை புதூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருடைய அப்பா பேர் செல்லையா, விஏஓவாக இருந்திருக்காரு. அவங்க அம்மா பேர் ராஜாத்தி, ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவர் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் கடையில் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா படிக்கணுங்கிற அடிப்படையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போவே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளுங்க மட்டும்தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு 47 வயசு. அப்போ அந்த பீரியடில் 80s-90s வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்காருன்னா, படிப்பை சூஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆள் தான். குறிப்பாக போடி பக்கம் வந்து நடந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஒரு ஆசிரியர், விஏஓ, அரசு துறை அதிகாரிகளாக இருந்த ஃபேமிலியிலேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு இந்த கலவரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறது அப்பையிலேருந்தே அவருக்குள்ள ஒரு பெரிய மோட்டோவாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் வந்து 2003 Group 1 எக்ஸாம் எழுதி டிஎஸ்பியாக போஸ்டிங் கிடைக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் 2009 ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் அப்பாயின்ட் செய்யப்படுறார். இந்த ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் 7வது முறை எக்ஸாம் எழுதும்போது தான் அவருக்கு ஐபிஎஸ் போஸ்டிங்கே கிடைக்குது. 6 முறை தோற்று போகிறார். அப்போது அந்த தோல்வியை தாங்கி வெற்றியை வந்து ருசிப்பதற்கான அந்த ரூட்டையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. அவருடைய இன்னைக்கு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் அவங்க பதிவு பண்ணியிருந்து அவருடைய பொண்ணு நீட் எக்ஸாமுக்காக படிச்சிருக்காங்க, மார்க்கு கம்மியாக இருக்குங்கிற வருத்தத்தில் அவர் கொஞ்சம் நாளாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தேன். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவர் கண்டிப்பாக அவருடைய பொண்ணுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னா, தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை தாண்டி வெற்றியை நோக்கி நீ போகணும் அப்படிங்கிறது தான் அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பாரே தவிர, அதன் மூலிமா அவருக்கு வந்து ஒரு பெரிய மன கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா அவரே ஐபிஎஸ் எக்ஸாமை வந்து 6 முறை தோற்று போய் அதுக்கப்புறம் தான் 7வது தடவை தான் அவர் பாஸ் ஆகியிருக்கார். அப்போது 2வது அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயத்தையும் இதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் அவருடைய பேட்டியிலிருந்து நான் பார்த்து அனலைஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சார் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் 2 வருஷம் ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங். அதில் அந்த என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்போது அவர் தற்கொலை பண்ணுறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னொரு புறம் அண்ணாமலை வைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஒரு சாதாரண ஒரு போலீஸில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கும் தான் உடல் ரீதியான டார்ச்சர் இருக்கும், அதிகமான வேலை போல் இருக்கும். ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு, அதுவும் இவர் டிஐஜி கேடரில் இருக்கார், அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது, கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஏரியா.
அந்த ஏரியாவில் இவருக்கு ப்ரெஷர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுக்கு, அதுவும் ப்ரொமோஷன் அடிப்படையில் போயிருக்காரு, எந்த விதமான லஞ்ச லாவண்யம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் சிக்கவே சிக்காதவர். அப்போது கரைபடியாத கையாக இருக்கும்போது மனசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ள ஒரு வேகமும் வெறியும் தன்னம்பிக்கையும், இவ்வளவு தூரம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, யாருடைய சிபாரிசுலாம் கிடையாது, அப்படி மேலே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வர்றவரும்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு மன வலிமைங்கிறது இருந்துருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னா, ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இன்றைக்கி தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து இவருக்கு இருந்திருந்தால் மட்டும்தான் இவர் இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அது என்னங்கிறது, கடைசியாக அவர் ஹேண்டில் பண்ண கேசஸ்லாம் என்னங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் ட்ரிகர் பண்ணியிருக்கார். இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் ரெகுலராக அவர் வாக்கிங் போயிருக்கார். வாக்கிங் போனப்போ அவர் கூட போன நபர்கள்லாம் யார் அப்படிங்கிறதையும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தணும். அதுக்கப்புறம் 6:20 தன்னுடைய வீட்டுக்கு வர்றார். 6:40 போலீஸ் கேம்புக்கு போகிறார். 6:45 கன்மேன் ரவிட்ட இருந்து கன்னை வாங்குறார். 6:50 தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட்டு ஃபைல் ஆகுது. இயற்கைக்கு மாறான மரணம்தான் அங்கே போலீஸ் சைடில் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுது. அப்போது அந்த 6:20 6:40 அவர் ஒரு முடிவெடுக்கிறார். வாக்கிங் போனப்போ அவருக்கு என்ன நடந்தது, அவர் யார் கூடலாம் பேசியிருக்கார்? முத நாள் நைட்டு எடிஜிபி மிஸ்டர் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வீட்டினுடைய குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றுக்கிறார். அப்போ அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர்றார். அப்போ இரவு முழுவதும் அவருடைய மனசுக்குள்ள அந்த நிகழ்ச்சியில் அவர் யார் யாரெல்லாம் பார்த்தார், அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சைடில் அதிகாரிகள்லாம் வந்திருப்பாங்க, அப்போ என்ன மாதிரியான கேஸ் ரிலேட்டடெல்லாம் இங்கே பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காவல்துறை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை மக்களுக்கு ஓப்பன் டாக்காக சொல்லணும் அப்படிங்கிறதும் நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டியது இருக்குது. இப்போது இவர் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்னு சொன்னோம். குறிப்பாக இவர் சமூக அக்கறை உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கார். கடலூரில் தானே புயல் பஞ்சாயத்து நடக்கும்போது பிரச்சனைகள் இருக்கும்போது வந்த வண்டிகள் எல்லாத்துலேயுமே அரசியல் ஸ்டிக்கர்கள் ஒட்டுறது, அந்த பொருட்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கார். டைரக்டாக நிவாரணப் பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிச்சிருந்திருக்கார். குறிப்பாக இவங்களுடைய மனைவி அந்த நேரத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கீதாவாணின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்களுடைய பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க. இப்போயோ அந்த கீதாவாணி அப்படிங்கிறவங்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகள். அப்போது இந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல எஜுகேட்டடான ஃபேமிலியாக இருக்குது. தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ். உதாரணமாக சொல்ல போனோம்னா, கடைசியாக இப்போ ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய சைலேந்திரபாபு முதற்கொண்டு மாணவர்கள் மத்தியில் நேரடியாக போய் தற்கொலைங்கிறது தீர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டு 10-12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவெல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரே டிஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளோ விஷயங்களை கடந்து மேலே வந்திருக்கார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட சந்தேகம் அப்படிங்கிறது, பாமகவினுடைய ராமதாஸ் அவர்கள் அவருடைய மரணத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கார். MKSTALIN அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். இபிஎஸ் அவர்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். அதை தாண்டி சிபிஐ விசாரணை கேட்டிருக்கார். இதில் அண்ணாமலையினுடைய பேச்சு தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். வாட் இஸ் த ட்ரிகர் ஃபேக்டர் டிஐஜி விஜயகுமார் அவர்களுடைய மரணத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை. இதுதான் இதை வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது, அவருடைய தற்கொலை அப்படிங்கிறது, தற்கொலைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தூண்டுதலாக இருக்காங்கல்ல, அப்போது தற்கொலை அப்படிங்கிற வார்த்தையிலேயே கடைசியாக முடியக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை நம்ம மையப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய சக பணியாளராக வேலை பார்த்த
ஒரு அதிகாரியினுடைய மரணம், அந்த மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அவங்கள அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கு. இதை அவ்வளவு எளிமையாலாம் கடந்து போயிட முடியாது. இதில் உண்மை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதையும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நம்ம நம்புவோம். வேற என்ன செய்கிறது? ஆனால் இதெல்லாம் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஜான்கிட் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருந்தாங்க, என்னோட பவாரியா கேஸில் அவ்வளவு தூரம் பயணித்ததில் இன்றைக்கி டிஐஜி விஜயகுமார் கூட இல்லை, ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ஒரு டிஎஸ்பி அதிகாரியாக என் கூட வந்து அவர் பயணப்பட்ட நாட்கள்லாம் என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தார். கிட்டத்தட்ட 6-7 ஃபோட்டோஸ் போட்டிருந்தார். அதெல்லாம் கண்ணீரை குளமாக்கக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய வாழ்க்கையில் உறவுக்காரவங்களும் சரி நண்பர்களும் சரி அதிகமான அளவில் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு தான். காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் 10,000-க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து காலியாக இருக்குங்கிறாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நீதிபதி சி டி செல்வம் அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்க தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணையும் சீக்கிரமாக முடிஞ்சு அறிக்கை தாக்கல் செஞ்சு கூடிய விரைவிலேயே காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் களையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விடுப்பு அப்படிங்கிறது எல்லா துறைகளும் இருக்குது, ஆனால் காவல்துறையிலையும் விடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தான். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி டிஐஜி ஒருத்தருடைய தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஆட்சிக்கு ஒரு அவமானகரமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது, உண்மை வெளியில் வருங்கிற நம்பிக்கையில் இதை முடிக்கிறேன். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.